फ्रेंड्स वेलकम टू नितिका कलेक्शन्स இன்னைக்கு நம்ம ஆப்பா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி புளுங்கல் அரிசி உளுந்து வெந்தயம் இந்த அளவு எப்படினு சொல்றேன் நானு இப்போ இந்த இது வந்து ஆளாக்கு செய்து தான் இந்த அளவு டம்ளராவும் வச்சிக்கலாம் நம்ம இதுக்கு வந்து 6 டம்ளர் நான் வந்து பச்சரிசி எடுத்துக்கேன் ரெண்டு டம்ளர் வந்து புளுங்கல் அரிசி எடுத்துக்கேன் இது வந்து இட்லி அரிசி தான் நம்ம இட்லிக்கு போடுற அரிசி அதுக்கு அப்புறம் இதுல 1/4 டம்ளர் வந்து உளுந்து எடுத்துக்கேன் இந்த ஸ்பூனுக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கேன் இந்த அளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா தான் தெரியும் ஏன்னா இது வந்து ரெண்டு ஃபேமிலி சாப்பிற அளவுக்கு தான் நான் வந்து இப்போதைக்கு எடுத்துக்கேன் இது நம்ம 4 பேர் ஒரு தடவை சாப்பிட்டு கூட நெக்ஸ்ட் டே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு மாவு அதனால ரெண்டு நாளைக்கு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் எடுத்துருக்கேன் இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் ஊற வைக்க போகிறோம் ஊற வச்சுட்டு நல்லா கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படின்னு இப்போ நம்ம பச்சரிசி புளுங்கரிசி ரெண்டு சேர்த்து ஒன்றா ஊற வச்சுருக்கோம் உளுந்தும் வெந்தயமும் சேர்த்து ஒன்றா ஊற வச்சுருக்கோம் பாருங்க இது இப்போ நம்ம 4 மணி நேரம் கிட்டத்தட்ட ஊறணும் இது நல்லா ஊறினாதான் நம்ம மாவு வந்து நல்லா வரும் உங்களுக்கு பொங்கி வந்து நைஸாக நல்லா ஆட்டணும் ஸோ மாவு அரைச்சதுக்கு அப்புறம் அது எந்த பதத்தில் இருக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் நம்ம மாவு நல்லா கிரைண்டரில் அரைச்சி வச்சாச்சு இந்த மாவு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக புளிக்க வைக்கணும் இப்போ புளிக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கிரைண்டரில் ஆட்டி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த மாவை கொஞ்சம் எடுத்து கஞ்சி பதத்துக்கு நம்ம இப்போ காய்ச்ச போகிறோம் காய்ச்சி அதுக்கப்புறம் அந்த மாவில் ஊற்றி நம்ம புளிக்க வைக்க போகிறோம் இப்போ இதை எப்படி கஞ்சி காய்ச்சிரோங்கிறத பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா அந்த தண்ணியாக இருந்தது கூழ் பதத்துக்கு நல்லா காய்ச்சியாச்சு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா ஆறினதுக்கப்புறமா அந்த மாவில் நம்ம கலந்துக்க போகிறோம் இப்போ நம்ம இந்த இது கஞ்சி பதத்து காய்ச்சினோம் அது நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம மாவோட மிக்ஸ் பண்ண போகிறோம் இது சில வந்து நம்ம ஈஸ்ட் சில பேர் போடுவாங்க அது வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி கஞ்சி மாதிரி காய்ச்சி அதில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா மாவு வந்து நல்லா புளிச்சிரும் உங்களுக்கு இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம் இது எல்லாமே அந்த மாவு வந்து புளிக்கிறதுக்கு தான் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு கை உப்பு போடுறேன் சேர்க்குறேன் இதில் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் மாவு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சு அப்படியே புளிக்க வச்சிடலாம் ஒரு 10 மணி நேரம் கிட்ட மாவு நல்லா புளிக்கணும் எப்படி நம்ம இட்லி மாவு தோசை மாவு புளிக்க வைக்கிறோமோ அதே மாதிரி புளிக்க வச்சுட்டு இப்போ நைட் 10 மணிக்கு இப்போ இது மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா காலையில் 8 மணிக்கு நம்ம ஆப்ப சுடுறதுக்கு ரெடி ஆயிரும் இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு நல்லா இப்போ இந்த மாதிரி லிக்விடாக கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கலாம் நம்ம இதில் கொஞ்சம் ஆப்ப சோடா ஒரு பிஞ்ச் தான் போடணும் இது சாஃப்ட்னஸ் வர்றதுக்கு தான் இதை போடணும் இவ்வளோ போட்டால் போதும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஆப்பம் எப்படி சுடலான்னு பார்க்கலாம் ஆப்பக்கடாய் வச்சுக்கோங்க அப்போ வெந்திருக்கான்னு பார்க்கலாம் சூப்பராக வெந்திருக்கு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக ஸோ எம்மியான ஆப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு இப்போ நான் சைட் டிஷ் வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன் தேங்காய் பாலில் நாட்டு சக்கரை சேர்த்து எடுத்திருக்கேன் இதுக்கு நீங்கள் கடலைக்கறி இந்த மாதிரி கூட சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம் ஸோ பாருங்கள் நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னு நல்லா சாஃப்டாக இருக்குது ஸோ இதுவும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்